முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உத்தரவு தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் தமிழ்நாடு காவல்துறை குற்றங்களை தடுப்பது மட்டுமின்றி குற்றங்களே நடக்காத சூழ்நிலையை உருவாக்கும் துறையாக செயல்பட வேண்டும் என்பதில் அரசு உறுதியாக உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. காவலர் நலன், காவலர் பொதுமக்கள் நல்லுறவை மேம்படுத்துதல் ஆகியவை குறித்து ஆய்வு செய்ய 1969, 1989, 2006 ஆகிய ஆண்டுகளில் திமுக ஆட்சியில் காவல் ஆணையகங்கள் அமைக்கப்பட்டது செய்திக்குறிப்பில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அதன் தொடர்ச்சியாக தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றும் விதமாக சட்டப்பேரவையில் கடந்த நவம்பர் மாதம் 4வது காவல் ஆணையம் அமைக்கப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்ட அறிவிப்புக்கு செயல்வடிவம் பெற்றுள்ளது. அதன்படி சென்னை உயர்நீதிமன்ற முன்னாள் நீதிபதி சி டி செல்வம் தலைமையில் புதிய காவல் ஆணையம் அமைகிறது. ஓய்வு பெற்ற IAS அதிகாரி அலாவுதீன், ஓய்வு பெற்ற IPS அதிகாரி கே ராதாகிருஷ்ணன், மனநல மருத்துவர் சி ராமசுப்ரமணியம், முனைவர் நளினி ராவ் ஆகியோர் காவல் ஆணைய உறுப்பினர்களாக நியமிக்கப்பட்டுள்ளனர். ADGP மகேஷ்குமார் உறுப்பினர் செயலாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். புதிய காவல் ஆணையம் காவலர் பொதுமக்கள் இடையிலான உறவை மேம்படுத்தவும் காவலர்களின் நலன், காவல்துறையின் பல்வேறு அம்சங்கள் குறித்தும் விரிவாக ஆய்வு செய்து அரசுக்கான பரிந்துரைகளை அளிக்கும். காவல்துறை செயல்பாடுகளை மேம்படுத்தவும் இணையவழி குற்றங்களை தடுக்கவும் மனிதாபிமானத்தோடு கூடிய நட்புறவோடு மக்களை அணுகவும் காவல்துறையின் சேவையை வலுவூட்டவும் தேவையான பரிந்துரைகளை குறிப்பிட்ட கால வரையறைக்குள் தமிழ்நாடு அரசுக்கு புதிய காவல் ஆணையம் அளிக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.